அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் அட்மினிஸ்ட்ரேஷனிலிருந்து முக்கியமான 5-6 மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். நேற்றைய காணொளியில் சுமார் 6 வினாக்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று, லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது, இரண்டுமே சமமான அதிகாரங்களை பெற்றுள்ள இடங்கள் எது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் ஒன், லோக்சபா ராஜ்யசபா இரண்டுமே சமமற்று தங்களுடைய அதிகாரங்களை பெற்றுள்ள இடங்களை பார்த்தோம். மூணாவது, ராஜ்யசபாவுடைய சிறப்பு அதிகாரங்கள் குறித்து பார்த்தோம். மாநிலங்களுக்கு இடையான குழு, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் குறித்தும் பார்த்தோம், ரைட்டா? ஸோ இந்த காணொலியில் அதோடைய கண்டினியூஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பாருங்கள், முதல் வினா மண்டல குழுக்கள் குறித்து எழுதுக அப்படின்னு சொன்னாக்கா, மண்டல குழுக்கள் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் 1956 மூலமாக தோற்றுவிக்கப்பட்டது தான் மண்டல குழுக்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மொழிவாரி மாநிலங்கள் உருவான போது மண்டல குழுக்கள் உருவாயின. மொழிவாரி மாநிலங்கள் உருவாகியது இல்லையா, இந்தியாவில் முதல் மொழிவாரி மாநிலமாக அறிவிக்கப்பட்ட மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ், ரைட்டா? 1953 வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். மண்டல குழுக்களுடைய நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது என்று கூறியவர் முன்னாள் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆரம்பத்தில் 5 மண்டலங்கள், மண்டல குழுக்கள் இருந்தன. ஆரம்பத்தில் 5 மண்டல குழுக்கள் இருந்தன, தற்போது 6 மண்டல குழுக்கள் உள்ளன. 6வது மண்டல குழுவாக 1971 ஆண்டு இணைக்கப்பட்டது சிக்கிம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சிக்கிம்னா சொல்ல முடியாது, வடகிழக்கு மண்டல குழு, ரைட்? மத்திய உள்துறை அமைச்சர் தான் மண்டல குழுக்களுடைய பொது தலைவராக இருப்பார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம், அனைத்து மாநிலங்களுடைய சிஎம்மும் உறுப்பினராக இருப்பாங்க, ரைட்டா? இந்த மண்டல குழுக்களுடைய நோக்கமே கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு திரு ஜவஹர்லால் நேரு குறிப்பிடுகிறார். இதர பணிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமூக மற்றும் பொருளாதார திட்டமிடுதல், மண்டலங்களுக்கிடையான பிரச்சனைகள் வரும்போது அது குறித்து ஆலோசித்தல், போக்குவரத்து துறைகளில் ஒத்துழைப்பு. ஸோ இதுதான் வந்து 3 முக்கிய பணிகளாக குறிப்பிடப்படுகிறது மண்டல குழுக்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்த காணொலி போகலாம். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வ கடமைகள். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொன்னாக்கா யூபிஎஸ்சியை சொல்கிறாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், போன வாட்டி குரூப் 2 மெயின்ஸில் இதிலிருந்து கொஸ்டின் வந்தது. பேசிக்காக யூபிஎஸ்சியோடைய கடமைகள் என்ன அப்படி என்பது டைரெக்டான ஒரு வினாவாக நாங்கள் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ அதோடைய பணிகள் பாருங்கள், கடமைகள் பாருங்கள். போட்டித் தேர்வுகள் மூலமாக ஆட்கள் நியமனம் செய்யணும். அது நேர்காணல் மூலமாக நியமனம் செய்வது, பதவி உயர்வு வழங்குவது, அயல்நாட்டு பணி மாறுதல்களுக்கான அறிவுரை வழங்குவது, நியமன விதிகளை உருவாக்குவது, நடத்தை விதிகளை உருவாக்குவது, பல்வேறு குடிமைப் பணிகள் தொடர்பான ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வது, ரைட்டா? குடியரசுத் தலைவரால் தேர்வாணையத்திற்கு அனுப்பப்படும் அனைத்து விவகாரங்கள் குறித்து ஆலோசனை வழங்குவது. ஏன்னா யூபிஎஸ்சியுடைய சேர்மனை வந்து நியமிக்கிறது வந்து யாருங்க, குடியரசுத் தலைவர் தானே? டிஎன்பிசியோடைய சேர்மனை நியமிக்கிறது வந்து யார், குடியரசுத் தலைவர் தான். ஸோ டிஎன்பிசியோடைய தலைவர், அதாவது சேர்மன் நியமிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர், சாரி குடியரசுத் தலைவர் கிடையாது, ஆளுநர் தான் நியமிப்பார். இவரை பதவி நீக்கம் செய்வது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், ரைட்டா? பணி நியமனம் தொடர்பான அரசு மற்றும் மாநில ஆளுநர்கள் கோரும் அனைத்து விவகாரங்களையும் வழங்குவது. ஸோ இதுதான் யூபிஎஸ்சியுடைய சட்டப்பூர்வ கடமைகள். ஸோ அடுத்ததா, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பணிகள். மாநில அரசு பணியாளர்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி இல்லையா, பொதுவாக ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லலாம். நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய பணிகள் குறித்து குறிப்பிடக்கூடிய அரசியலமைப்பு விதி வந்து பார்த்திங்கன்னா 320,
321 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பணிகள் பாருங்கள். மாநில அரசு பணியிடங்களுக்கான தேர்வை நடத்துவது, பணியாளர் மேலாண்மை தொடர்பாக பின்வரும் ஆலோசனைகளை வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்று விதமான ஆலோசனைகள், குடிமைப்பணிகளுக்கான நியமன முறைகள், குடிமைப்பணிகள் மற்றும் பதவிகளுக்கான நியமனங்கள், பதவி உயர்வுகள், பணியிட மாறுதல்கள் போன்றவற்றில் கோட்பாடுகள் கடுமையாக பின்பற்றப்படுவது, குடிமைப்பணிகள் பதவிகளுக்கு பொருத்தமான நபர்களை நியமனம் செய்வது, பணியாளர் மேலாண்மை தொடர்பாக பின்வரும் ஆலோசனைகளை யாருக்கு வழங்குகிறது, தொடர்புடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வழங்குகிறது, ரைட்டா? ஸோ ஒழுங்கு நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கை விடுத்தல், ஊதிய உயர்வு பிடித்தம், பதவி உயர்வு நிறுத்தம், இழப்பை ஈடு செய்தல், கீழ்நிலை பணிகளுக்கு இறக்குதல், கட்டாய ஓய்வு, பணியிலிருந்து விலக்குதல், பணியிலிருந்து நீக்குதல், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஸோ டிஸ்மிஸுக்கும் ரிமூவலுக்கும் சஸ்பெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டா? அதை பார்த்து வச்சுங்க. பணியின் போது ஏற்படும் காயங்கள் காரணமாக ஓய்வூதியம் வழங்க கோருதல், பணியாளர் மேலாண்மை தொடர்பான இதர அனைத்து விவகாரங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய பணிகள், ரைட்டா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் பருத்தி ஆலைகள் குறித்து ஒரு குறிப்பு எழுத சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை எழுதி காமிக்கலாம். ஆக்சுவலாக இது 10th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, இந்தியாவுடைய மான்செஸ்டர் என்னதுங்க, மும்பை, ரைட்டா? இந்தியாவுடைய மான்செஸ்டர் வந்து எங்கன்னா, ஸோ இந்த பகுதி, ஸோ மும்பை, ரைட்? இந்தியாவுடைய முதல் பருத்தி நெசவாலை வந்து 1818 ஸோ கொல்கத்தாவில் போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்துல தொடங்கப்பட்டது. இந்தியாவுடைய முதல் பருத்தி நெசவாலை 1818 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, 18-18. ஸோ கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலில் போர்ட் கிளாஸ்டர் அப்படின்ற இடத்துல தோற்றுவிக்கப்பட்டது, ரைட்டா? போர்ட்டு கிளாஸ்டர், ரைட்? போர்ட் கிளாஸ்டர் அப்படின்ற இடத்துல தோற்றுவிக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை பருத்தி ஆலைகள் இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் முன்னிலை வகிக்கிறது. உலகோடைய பருத்தி ஆலை உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்குது. ஸோ பருத்தி ஆலை உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது, பருத்தி ஆடை வணிகத்தில் 2வது இடத்துல இருக்குது. ஸோ உற்பத்தியில் வந்து செகண்ட் பிளேஸ், வாணிபத்தில் வந்து 2வது இடத்துல பருத்தி ஆலைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து வகிக்கிறது, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து கூடுதலான ஒரு வினா பார்த்துக்குங்க. இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நெகிழும் நெகிழா, இரண்டு தன்மைகளை கொண்ட தனித்துவம், இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு, நாடாளுமன்ற ஆட்சி முறை, ஒற்றை குடியுரிமை, வயது வந்தோர் வாக்குரிமை, ஆர்டிகல் 326 குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா. குடியுரிமை அப்படி என்பது வந்து பகுதி 2 வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு, ஆர்டிகல் 5-11 வரைக்கும் இல்லையா. ஸோ அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா பகுதி 3 இருக்குது, ஆர்டிகல் 12-35 வரைக்கும் இல்லையா. கல்வி உரிமை ஆக்சுவலாக ஆர்டிகல் 21A வந்து சேர்க்கப்பட்டிருக்கு இல்லையா, 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டு 2002 மூலமாக, அதை சொல்லலாம். அரசின் வழிகாட்டு நெறிகள் ஆக்சுவலாக டிபிஎஸ்பியை சொல்கிறாங்க, 36-51 வரைக்கும் இருக்கு இல்லையா, அயர்லாந்துலேருந்து எடுத்துருப்போம் இல்லையா அது. அது அடிப்படை கடமைகள் பகுதி 4A, ரைட்டா? அடிப்படை கடமைகள் வந்து 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்டு 1976 வந்து சேர்க்கப்பட்டது இல்லையா, ஸ்வரன் சிங் கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் சேர்ப்பாங்க இல்லையா, ரஷ்யாவுடைய மாதிரியாக பின்பற்றி கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி, நம்ம கூட்டாட்சி தன்மையும் பெற்றிருக்கோம் ஒற்றையாட்சி தன்மையும் பெற்றிருக்கோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒருத்தர் சொல்கிறார், அவர் வந்து கிரான்வில் ஆஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்றத்துடைய மேலாதிக்கம். ஸோ இதுதான் இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பியல்புகள். 6 மார்க்கில் கேட்கும்போது எனி 6 நீங்கள் வந்து எழுதி காமிக்கலாம். தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி நெக்ஸ்ட் வீடியோ.